வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நம்ம முதல் குறும்படம் எப்படி இயக்குவது அப்படின்னு பார்க்க போறோம். ரோலிங் ஆக்சன். ஒவ்வொரு குறும்பட இயக்குநர்களுக்கும் முதல் படைப்பு என்பது நம்முடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய குறும்படத்தை இயக்கும் போது ஒரு தரமான குறும்படமா இயக்குங்க. சில குறும்பட இயக்குநர்கள் கிட்ட பணம் இருக்கும், ஆனா தேவையான நடிகர்களோ டெக்னீஷியன்களோ இருக்க மாட்டாங்க. அதே போல சில குறும்பட இயக்குநர்கள் கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும், தெளிவான டெக்னீஷியன்கள் இருப்பாங்க, ஆனா பணம் இருக்காது. அதனால உங்களுடைய முதல் பயணத்தை நீங்க தொடங்கும் போது உங்களுடைய குறும்படத்திற்கு என்ன தேவையோ அதை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும். அதுதான் ஒரு சிறந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு அமைப்பா மாறும். உங்க குறும்படத்தை நீங்க இயக்கும் போது உங்களால என்ன செலவு பண்ண முடியுமோ அந்த பணத்தை முழுசா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டிங் போங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஷூட்டிங்ல என்னென்ன செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கம்மி பண்ணி சிம்பிளா ஷூட் பண்ணி முடிங்க. முக்கியமா உங்களுடைய முதல் குறும்படத்தை நீங்க எடுக்கும் போது 10 நிமிஷத்துக்குள்ளார விஷுவல் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட தெளிவா ரெடி பண்ணிக்கீங்க. அதை தாண்டி அதிக நேரம் டிராவல் பண்ற மாதிரி சீன்ஸ் ரெடி பண்ணாதீங்க. அதுபோல உங்களுடைய குறும்படத்திற்கான படப்பிடிப்பை மேக்சிமம் 2 நாள்ல முடிக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்காதீங்க. நீங்க நடிகர்களை தேர்வு பண்ணும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்களாகவும் இருக்கலாம், உங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நடிகர்கள் அவைலபிளா இல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த நடிகர்கள் அவைலபிளா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியும் நீங்க ஷூட் பண்ணுங்க. இந்த 2 நாள் படப்பிடிப்புல அதிகப்படியான லொகேஷனை பயன்படுத்துங்க, அப்பதான் சினிமாட்டிக் லுக் கிடைக்கும். மேக்சிமம் உங்களுக்கு என்ன லொகேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல படப்பிடிப்பா நடத்துங்க. எனக்கு இந்த லொகேஷன் தான் வேணும் அப்படின்னு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குறும்படம் என்ன ஜானர்ல இருக்கோ அது சம்பந்தமான திரைப்படங்களை பாருங்க. அதுல பயன்படுத்திருக்க லொகேஷனையும் பாருங்க. அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாக்கள் நிறையவே கிடைக்கும். முதல் குறும்படம் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கு லைட்டிங் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால மேக்சிமம் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க, இல்லனா நைட் எஃபெக்ட் இல்லாத மாதிரி சீன்ஸ் மாத்திக்கங்க. அதுபோல எக்ஸ்டீரியர்ல ஷூட் பண்ணும்போது காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுங்க. சாயங்காலத்துல 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுங்க. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அந்த ஷாட் வந்து அதிகமா பிளீச் ஆகும். நீங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா ஒரு பிளான் பண்ணிட்டு ஷூட் பண்ணுங்க. கடைசி நேரத்துல எனக்கு இந்த கேமரா தான் வேணும், எனக்கு இந்த லொகேஷன் தான் வேணும் அப்படின்னு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன கிடைக்குதோ அதை சரியான முறையில பயன்படுத்தி உங்களுடைய குறும்படத்தை ஒரு பெஸ்டான குறும்படமா கொடுங்க. அதுபோல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, இல்லனா நீங்க இருக்கக்கூடிய ஏரியால ஒரு டீமை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுங்க. 5D கேமரா, பிளாக் மேஜிக், சோனி A7 இது போன்ற கேமராக்கள்ல தான் நீங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாவோ இல்ல கம்மியான வாடகையிலயோ எந்த DSLR கேமரா கிடைச்சாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய குறும்படத்துல கதை ரீதியாகவோ, மேக்கிங் ரீதியாகவோ, இல்ல நடிகர்களோட நடிப்பு ரீதியாகவோ உங்களுடைய குறும்படம் சரியா வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா இது உங்களுடைய முதல் அனுபவம் தான். இந்த முதல் அனுபவத்துல வெற்றி தோல்வி சகஜம்தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குறும்படத்தை ஒரு பெஸ்டான குறும்படமா எடுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முதல் குறும்படம் பண்ணும்போது நீங்க நிறைய விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால அடுத்த குறும்படம் நீங்க பண்ணும்போது ஏற்கனவே பண்ணின தவறுகளை அடுத்த படைப்புலையும் பண்ணாம பாத்துக்கோங்க. மேக்சிமம் உங்களுடைய குறும்படத்தை ஒரு பெஸ்டான குறும்படமா கொடுங்க. உங்களுடைய குறும்படம் ஒரு சிறந்த குறும்படமா அமைய வாழ்த்துக்கள்.